ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலம்பஸ் வைஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிலம்பஸில் நமக்கு மொத்தம் மூணு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் பியில் லிட்ரேச்சர் டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதில் நமக்கு 10 சப் டாபிக் கொடுத்துருக்காங்க. அதில் டாபிக் நம்பர் 8, காம்ப்ரென்ஷன் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் மோட்டிவேஷனல் எஸ்ஸேஸ். இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 6th to 12th மோட்டிவேஷனல் எஸ்ஐயாக கொடுத்துருக்கிறதுலேருந்து எடுத்திருக்காங்க. இதுலேருந்து நமக்கு எப்படி கொஸ்டின் வரும்னு பார்த்தீங்கன்னா, இது காம்ப்ரென்ஷன் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கனால ஒரு பேராகிராஃப் எடுத்து, ஏதோ ஒரு லெசன்லேருந்து ஒரு பேராகிராஃப் எடுத்து அது சம்மந்தமான கொஸ்டின்ஸை நமக்கு ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 லெசன் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தோட ஸ்லைட்ஸும் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஒரு ஒரு ஸ்லைட்லையும் பார்த்தீங்கன்னா நான் ஹைலைட்டான விஷயம்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளால கவர் பண்ண முடியாது, கொஞ்சம் லென்தா போவோம். சோ அதனால ஒரு 3 லெசன் இல்ல கவர் பண்ணியிருக்கேன். மத்த லெசன் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க, நான் நெக்ஸ்ட் டைம் அப்லோட் பண்றேன். பட் ஆனால் நான் ஒரு ஒரு ஸ்லைட்லையும் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் மஸ்டாக படிச்சுக்கங்க. அதுலேருந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ டாபிக் போவோம். அதாவது மோட்டிவேஷனல் எஸ்ஐயா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோபாலகிருஷ்ண கோகலையோட ஏ கோல்டன் பாத். இந்த லெசன் நமக்கு 10th standard இருக்குது. ஒன்றும் இல்லை, இதை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, கோபாலகிருஷ்ண கோகலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும், ஸ்டூடெண்ட்டுக்கு என்னமாரி கடமைகள்லாம் இருக்குது, அவங்க எப்படிப்பட்ட நிலையில் இருக்காங்க, ஃப்யூச்சரில் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குது சொல்லியிருக்காங்க. இந்த அட்ரஸ் எங்க கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, மும்பையில் கொடுக்குறாரு. ஓகே, நம்ம டாபிக் போ. கோபாலகிருஷ்ண கோகலே வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், உங்க எல்லாருக்கும் தெரியும் தான். அவர் வந்து இந்த ஒரு ஸ்பீச் வந்து டெலிவரி பண்றாரு. யார் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் முன்னாடி. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பை. மும்பையில் விக்டோரியா ஹால்ன்ற ஒரு ஹாலில் 25th July 1911 கொடுக்குறாங்க. இது ஒரு பப்ளிக் மீட்டிங், அதாவது ஓப்பன் பப்ளிக் மீட்டிங்னா பொதுவாக பொது மேடையில் பேசுறது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸ்லாம், 25th July 1911 எங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பை விக்டோரியா ஹால். நான் ஒரு ஒரு வீடியோலும் சொல்கிற மாதிரி லெசனோட சினானம்ஸும் நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸாக இருக்கும். லைனோட படிக்கும் போது நமக்கு வந்து மெமரி பண்ணுற வேலை இல்லை. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு டாபிக் கவர் பண்ண மாதிரியும் இருக்கும். தென் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம லைன் பை லைனாக பார்க்க போகிறது இல்லை. ஓவரால் நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி நம்ம ஆன்சர் பண்ணோம், எப்படிலாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதுதான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இது வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி தான் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். லெசனை படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி, பட் ஆனால் எப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்குறான்றது புரிஞ்சு படித்தோம்னா கண்டிப்பாக யூஸாக இருக்கும். ஸ்டூடெண்ட் வந்து கோபாலகிருஷ்ணன் கோகுல் வந்து வரவேற்கிறாங்க. வரவேற்றோன்னே அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரி, என் ஸ்கூல் டேஸ் பழைய ஞாபகம் வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், இதுக்கு எல்லாருக்கும் நன்றி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல ரைசிங் டெண்டர் கொடுத்துருக்காங்க. ரைசிங்னா ஒன்று ரிப்ளேயிங், அதாவது பசங்க வந்து சொன்னதுக்கு இவர் ரிப்ளை பண்ணுறாரு. அதனால தான் அவங்க வந்து வரவேற்கிறாங்களே, அதுக்கு வந்து ஸ்பீச் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் நன்றி தெரிவித்து தான் பேசுவாங்க. அதுதான் ரைசிங், ரிப்ளேயிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெஸ்பாண்டிங் டெண்டர்ன்றதும் ஆஃபர், அதை கொடுக்குறாரு. தென் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அது பொதுவாக வந்து ஸ்டூடெண்டோட லைஃப் வந்து ஒரு பாதுகாப்பான லைஃப், ஷெல்டர் லைஃப்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான், ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதாவது வரையறு பண்ணியிருக்காங்க அப்படின்றாரு. அது வந்து உங்களுக்காக கொடுத்தது, யாரால கொடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே கேர் பண்ணிக்கிறவங்களால கொடுக்கப்பட்டது அப்படின்றாங்க. இப்போ வந்து உங்களால் ஓன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எடுக்க முடியாது, அவங்களோட பேச்சு தான் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் லேட்டர் லைஃப், அதாவது பின்னாடி வரப்போகிற வாழ்க்கையில் அப்படி இல்லை, இது வந்து அப்படியே தலைக்கில ஆகிடும். அப்போ வந்து நீங்களே பல டிசிஷன் எடுக்கிற ஒரு முக்கியமான கட்டத்தில் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தென் அந்த லேட்டர் லைஃப்பை பற்றி சொல்கிறாரு. அதாவது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொருத்தங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணிக்கிற பொசிஷனில் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், நீங்கள் வந்து சர்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது, அதை வந்து நீங்கள் செய்யணும். அதாவது இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜ்ன்றது வந்து ஒர்த்து இல்லை. எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட டியூட்டிஸ் செய்யாமல் இருக்கிற வரையும், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு ப்ரிவிலேஜஸ் கொடுக்கப்பட்டது வந்து உங்களோட கடமைகளை நீங்கள் ப்ராப்பராக செய்யறதுக்கு தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் நல்லாயிருக்கு, நோ ப்ரிவிலேஜ் இன் லைஃப் இஸ் ஒர்த் ஹேவிங் அன்லெஸ் இட் இஸ் அட்டன்ட் பை கரஸ்பாண்டிங் டியூட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் சில அடிப்படை கடமைகள் செய்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ப்ரிவிலேஜஸ் வந்து ஒர்த்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிஸ்சார்ஜ் தான் கேரிட் அவுட், அதாவது டிஸ்சார்ஜ் ஆகிடும் கொடுக்கப்பட்டது அப்படின்னா. ப்ரிவிலேஜ் ஸ்பெஷல் ரைட்ஸ் பெனிஃபிட், ஆமாம் நமக்கு ஒரு பெனிஃபிட் ஸ்டூடெண்ட் லைஃப்பில் இருக்குல்ல, எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் நம்ம வந்து படிப்போம் இல்லை, படிப்பு தான் நம்மளோட வேலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் அவரோட ஸ்பீச்சை கண்டினியூ பண்ணுறாரு. இந்த டியூட்டிஸ்லாம் நாலு ஹெட்டிங்கில் கொண்டு வரேன் அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நீங்களே கொடுக்கப்பட்ட டியூட்டிஸ். தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபெலோ ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களால் முடிஞ்ச கடமைகள், அதாவது செகண்ட் டியூட்டி பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் ஓ டு யுவர் ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் கூட படிக்கிறாங்களே அந்த பசங்களை சொல்கிறாங்க.
தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா அத்தாரிட்டி ஓவர் யூ, அதாவது உங்களுக்கு மேல இருக்கவங்களுக்கு நீங்க வந்து கடமைப்பட்டிருக்கீங்க, அதாவது டீச்சர்ஸா இருக்கலாம் பேரண்ட்ஸா இருக்கலாம் அந்த மாதிரி. ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா பீப்புள் ஹூ அரவுண்ட் யூ, உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கும் ஃபோர்த் ஒன்னுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபெல்லோ ஸ்டூடெண்ட் மட்டும்தான், ஆனால் ஃபோர்த் ஒன் வந்து அரவுண்ட் யூ, நாட் ஸ்டூடெண்ட்டு பட் ஆனால் வந்து வைடர் வேர்ல்டு, அதாவது இந்த உலகத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க. தென் ஃபர்ஸ்ட் ஒன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டியூட்டி டு யுவர்செல், உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிற கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டாக இருக்கு. முதல் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலேஜை வந்து ஸ்டாக் பண்ணிக்கணும், அதாவது நீங்கள் வந்து படிக்கிற காலத்தில் படித்து நல்லா அறிவுபூர்வமான விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். அது வந்து எப்போ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸ் அப்படின்றது பி என்ன ஃபார் பி அடிக்கேட் ஃபார், எப்போ வந்து அது வந்து தேவையானது வேணும், அது எப்போ வந்து உங்களுக்கு வந்து உதவும் பார்த்தீங்கன்னா லேட்டர் லைஃப் பின்னாடி வரப்போகிற வாழ்க்கைக்கு அது யூஸாக இருக்கும் அப்படின்றாங்க. இது எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாமினேஷனில் நீங்கள் சின்சியராக வந்து நல்லா ஸ்கோர் பண்ணால் தான் இந்த நாலேஜ்ன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கெயின் பண்ணுவீங்க. நாலேஜ்ன்றது ஒரு டிமாண்ட் பண்ணி நம்ம வாங்கணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்கள் மிஸ்ட்ரஸ் பயன்படுத்தியிருக்காங்க, மிஸ்ட்ரஸ்ன்றது வந்து நம்ம சரஸ்வதி தேவி சொல்லுவாங்களே அதனால தான் ஷீ மிஸ்ட்ரஸ்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து டிவோஷன் அதாவது பக்தி வேணும், ஹோல் ஹார்டட் உங்கள் முழுமையாக வந்து நீங்கள் ஸ்டடீஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த படிப்பு அந்த நாலேஜ்ன்ற ஒரு விஷயம் வந்து கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஹோல் ஹார்டட் டிவோஷன் அப்படின்றது வந்து இந்த ஸ்டூடெண்ட் உள்ள மட்டும்தான் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. எதனால் அப்படி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஜாக பொறுப்பு அதிகமாகிடும், ஸோ அப்போ எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து ஹோல் ஹார்ட்டடாக பண்ண முடியாது, அதுக்காக தான் அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் டியூட்டி வந்து நீங்கள் உங்கள் நாலேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்கணும் அப்படின்றாரு. தென் இந்த ஃபர்ஸ்ட் டியூட்டிலேயே நாலேஜ் அலாங் வித் கேரக்டர் மென்ஷன் பண்ணுறாரு, அதாவது கேரக்டரும் முக்கியம் இந்த ஸ்டூடெண்ட் லைஃப்பில் தான் அப்படின்றாரு. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர்னு தனியாக ஒரு ஹெட்டிங்கில் ஒரு சில விஷயம் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு நாலேஜ் அதாவது அறிவு மட்டும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்துடாது, எந்த ஒரு நல்ல மனுஷனுக்கும் உதவிடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அலாங் வித் நாலேஜ் வந்து நமக்கு கேரக்டரும் முக்கியம் அப்படின்றாங்க. ட்ரூயிசம் சொல்கிறது ஏ ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் ஆப்வியஸ்லி ட்ரூ, அதாவது உண்மையாக கூறப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு மீனிங் அதுக்கு. அதாவது என்ன சொல்றேன்னா சக்சஸ் இன் லைஃப் ஆன் கேரக்டர் தென் ஆன் நாலேஜ், அதாவது ஒரு வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா குணாதிசயங்கள் தான் ரொம்ப முக்கியம் நாலேஜோட அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருந்தாங்க. இன்விடியஸ் அப்படின்னா இன்விடியஸ் அப்படின்றது அன்ஜஸ்ட் அநீதி அப்படின்றாங்க, அதாவது இது ரெண்டையும் பிரிச்சு பாக்குறது ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. தென் இன்டிஸ்பென்சபிள் சொல்கிறாங்க, இன்டிஸ்பென்சபிள்னா அப்சல்யூட்லி எசென்ஷியல் முக்கியமானது முழுக்க முழுக்க முக்கியமானது அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்கிறாருன்னா நாலேஜை நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் கெயின் பண்ணணுமோ அந்த டைம்லேயே வந்து அதுக்கு ஈக்குவலாக கேரக்டரும் கெயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏர்னஸ்னஸ் அப்படின்றது வந்து சீரியஸ்னஸ், இந்த கேரக்டர்னு ஒன்று இருந்தால் தான் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் பல விஷயங்களை செய்யும் போது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும், உங்களை வந்து சரியான வழி கொண்டு போகுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க, ஈவன் இஃப் யூ அக்யூர் எ ஃபேர்லி ஹை கேரக்டர் வைல் யூ ஆர் அட் ஸ்கூல் ஆர் காலேஜ் இட் மே நாட் ஆல்வேஸ் பி ஈஸி டு ரீடெயின் தட் கேரக்டர் இன் த ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் லேட்டர் லைஃப் அப்படின்றாங்க. அதாவது நீங்கள் என்ன தான் ஸ்கூல் டேஸில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் வச்சுட்டு இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து ஏஜாக லேட்டர் லைஃப்பில் உங்களால் ஸ்ட்ரகிள் பண்ணும் போது நீங்கள் வந்து அந்த கேரக்டரை ரீடெயின் பண்ணிக்கலாம் கேட்டிங்கன்னா சாதாரண ஒரு விஷயம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லனா ஃப்யூச்சரில் நீங்கள் நிறையா ஃபேஸ் பண்ணீங்க, அந்த டைமில் நீங்கள் சைல்டுஹுட்டில் வச்சுருக்கிற கேரக்டரை அப்படியே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் நிறையா ஹார்ட் பண்ணீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க நிறைய விஷயத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற விஷயம் உங்களை மாற்ற முயற்சி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது அதே டைம்ல நீங்கள் ஸ்ட்ராங்கான கேரக்டர் உங்களுக்குள்ள நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் யாராலேயே உங்களை வந்து பீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் லேட்டர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல பொசிஷன் போயிடுவீங்க, நீங்கள் வந்து பல பேருக்கு வந்து முன்னுதாரணமாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி நாலேஜ் அலாங் வித் கேரக்டர் மென்ஷன் அது ரெண்டும் ஒரு முக்கியமான முதல் கடமைகள், அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கான முதல் கடமை அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா டியூட்டி டு ஃபெல்லோ ஸ்டூடெண்ட், அதாவது உங்களோட சக மாணவர்களுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஹேபிட் ஆஃப் கோஆப்ரேஷன் தான் இதோட டேர்ம், முக்கியமான டேர்ம் ஹேபிட்னா அதாவது ஒத்துமையாக இருந்து கூட்டுறவாக இருந்து நம்ம நிறைய விஷயத்த செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த ஹேபிட் ஆஃப் கோஆப்ரேஷன் அப்படின்றது ஸ்டூடெண்ட் டேஸில் தான் நமக்கு கிடைக்கும், ஃபியூச்சரில் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் முயற்சி பண்ணாலும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ராப்பராக நீங்கள் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும்.
ஏன்னா அந்த வயசுல தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு சில விஷயத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து விட்டு போவீங்க, ஒரு சில வந்து அவங்களுக்குள்ள டிபேட் விவாதம் பண்ணீங்க, இல்லைன்னா நீங்க ஓனா ஸ்டாண்ட் பண்ணீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு உதவும். இது வந்து நீங்க ஸ்டூடெண்ட் லைஃப்ல கோஆபரேஷனா இருந்தா மட்டும்தான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் லைஃப் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப் இந்த கேரக்டர் கெயின் பண்றதுக்குன்ற மாதிரி சொல்றாரு. தேர்ட் பார்த்தீங்கன்னா டியூட்டி டு பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், அதாவது உங்களுக்கு அத்தாரிட்டி ஓவர் யூ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல, உங்களுக்கு மேல யார் இருக்காங்க, பேரண்ட்ஸ் வீட்டில், டீச்சர்ஸ் வந்து ஸ்கூல்ல, இந்த ரெண்டு தான் உங்களோட ஓவர் அத்தாரிட்டி யூ. ஸோ இவங்களுக்கு வந்து நீங்க ஒபீடியன்ஸ் மரியாதையா இருக்கணும், அதாவது பேரண்ட்ஸ் வந்து நீங்க ரொம்ப மதிக்கணும், டீச்சருக்கு வந்து நீங்க மரியாதை செலுத்தணும், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தேர்ட் டியூட்டியில இருக்கு. ஸோ அத்தாரிட்டி ஓவர்ன்னு யாரும் கேட்பாங்க, பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். இந்த ஸ்டூடெண்ட் லைஃப்ல வந்து நம்ம பேரண்ட்ஸை வந்து நம்மளை கேர் பண்ணிக்கிறாங்க, அதனால நம்ம என்ன பண்ணால் ப்ராசிக்யூட் யுவர் ஸ்டடீஸ்னா கண்டினியூ பர்சியூ, பின்தொடர்ந்து நீங்கள் ஸ்டடீஸில் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட எஜுகேஷன் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் தான் உங்களோட ஸ்ட்ரகுள் ஆஃப் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து நீங்கள் உங்கள் காலில் நீங்களே சொந்தமாக நிற்கணும், உங்களுக்கு வேலை செய்யணும், உங்களை சுற்றி இருக்கவங்க வேலை செய்யணும், இந்த நாட்டுக்காக வேலை செய்யணும், அந்தமாரி பல பொறுப்புங்களாம் உங்களுக்கு வந்து வந்துடும். அது மூலிமா நீங்கள் பல விஷயத்தை நீங்கள் தான் ஓன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. தென் ரெவரன்ஸ் டுவர்ட்ஸ் டீச்சர், அதாவது டீச்சர்ஸ்க்கு வந்து மரியாதை செலுத்துறது, அதாவது ஸ்கூல் டேஸ்லையும் சரி காலேஜ் டேஸ்லையும் சரி டீச்சருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கண்டிப்பாக கொடுத்துடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களோட முதன்மையான லெசன்ஸ், அதாவது நீங்கள் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பண்ண வேண்டிய மரியாதை நீங்கள் செலுத்தலைனா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய லெசனை வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் சொல்லலாம். அதாவது மரியாதைன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் வழியாக தான் வரும். நீங்கள் ஸ்டூடெண்ட்ல கோஆப்ரேஷன் ஒத்துமையாக கூட்டுறவாக இருக்கும் போது அதே டைம்ல நீங்கள் ஒழுக்கத்தையும் கற்றுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் வந்து உங்களை சரியான ஒரு நாலேஜ் அண்ட் கேரக்டர் வைஸாக உங்களை ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போது நம்ம கேரக்டர் வந்து அலாங் வித் நாலேஜ் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டோம். ஸோ அதோட ஒரு பார்ட் கூட இது சொல்லலாம். தென் டியூட்டி டு கவர்மெண்ட், டியூட்டி டு கவர்மெண்ட் தான் ரொம்ப சுப்ரீம் அத்தாரிட்டி ஓவர் அஸ் ஆல், அதாவது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அத்தாரிட்டின்னா கவர்மெண்ட், அதுக்கு வந்து நம்ம கடமைப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம நிறைய விஷயம் செய்யணுன்ற மாதிரி. ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ன்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஜெனரஸ் மைண்ட், ஒரு கருணையில் ஒரு புத்தி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்சொஃபஸ்டிகேட்டட், அதாவது சிம்பிள் அண்ட் நேச்சுரல், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரண ஒரு ஹார்ட், இலகிய மனசு கூடையவர்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது சீக்கிரமாக ஒரு எமோஷனலாக ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா நம்ம அதுக்கு வந்து அடிமை ஆகிடுவோம், ப்ரே அதுக்கு விழுந்துருவோம், விக்டம் அப்படின்ற மாதிரி ஆகிட்டோம், ப்ரேனா விக்டம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடுன்றாங்க. ஸோ அந்த ஏஜில் நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கிற விஷயத்துக்காக ஈக்குவலாக நீங்கள் வந்து செயல்படணும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அன்ஃபிட்ஸ் அண்ட் டஸ் நாட் சூட்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க வந்து சரியாக ஃபிட் ஆகல, அதாவது அன்ஃபிட் பர்சன்ஸ், அதாவது ஜட்மெண்ட் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் லைஃப்ன்றது வந்து கவர்மெண்ட் வந்து எப்படிப்பட்ட விஷயத்த சொன்னாலும் நீங்கள் அது வந்து நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருந்தால் இந்த வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணுன்றாங்க. அக்வசன்ஸ்னா அக்செப்டன்ஸ் வித்தவுட் ப்ரொடெக்ட்ஸ், எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் நீங்கள் முழு அப்படியே ஏற்றுக்கணும். ஏன் நான் திரும்ப நான் அதை சொல்கிறேன்னா அவங்க முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்டாங்க, சர்க்கம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செயல்படணுன்றது வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட் லைஃப்பில் பார்க்க முடியும், எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்காது. ஆனால் லேட்டர் ஏஜில் நீங்கள் ஒரு லெவலில் இருக்கும்போது அப்போ வந்து சர்க்கம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயத்தை பண்ணுவீங்க, அதாவது உங்களுக்கு மேலே இருக்கிற அத்தாரிட்டியான கவர்மெண்ட்டை நீங்கள் எதிர்த்துட்டு எதுவும் பண்ணக்கூடாது, நீங்கள் அமைதியாக இருக்கணும், உங்களுக்கான டைம் வர வரையும் நீங்கள் பொறுமை காக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Duty to wider world அப்படின்றது இந்த லாஸ்ட் டியூட்டி என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, டு அக்வர் எ நாலேஜ் ஆஃப் தர் நீட்ஸ், அப்சர்வ் தர் கண்டிஷன், அப்சர்வ் த ஸ்ட்ரகிள், அதாவது இந்த உலகம் வந்து ரொம்ப வைடர் உலகம், அதாவது மிகப்பெரிய உலகம், இந்த உலகத்தில் பல கஷ்டம் இருக்குது, அதோட நீட்ஸ் அதுங்களோட தேவை, அது இந்த உலகத்தோட தேவை, அதாவது மக்களோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கண்டிஷன் அவங்க இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து கிடைக்கிற அது சில விஷயம் கிடைக்கிறதுக்காக போராடுவாங்க, அந்த மாதிரி விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி அது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும், உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யணும், அதான் ரீட்ரெஸ்ன்றது காம்பன்சேஷன், நாட் இம்டி உங்களால் உடனே செய்ய முடியலனாலும் அதுக்கான விஷயங்களை செய்ய முயற்சி பண்ணணும்.
ஸோ சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே செயல்படணும். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட முடியாது. ஸோ இந்த ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து காம்ப்ரென்ஷன் கொஸ்டின், இப்போ இந்த மாதிரி நாலேஜ்னா என்ன, ஸ்டூடெண்ட்னா என்ன, இல்லை வந்து ஸ்டூடெண்டோட பவர் என்ன, ஸ்டூடெண்ட் வந்து என்ன டியூட்டிஸ், இந்த மாதிரி விஷயத்த தான் கேட்பாங்க. ஆனால் நமக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு பேரை கொடுத்து அதுலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ அதுதான் காம்ப்ரென்ஷன் கொஸ்டின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோபாலகிருஷ்ண கோகுலேருந்து நிறைய வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுவும் நான் சொன்ன மாதிரி காம்ப்ரென்ஷன் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். நான் அந்த டைமில் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். எனிவே நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுவீங்க. தீபா அகர்வால் ஆஃப்டர் த ஸ்ட்ரோம், இந்த ஸ்டோரியோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, அதாவது இந்த மரங்கள் வளர்ப்பு, மரங்கள் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது தான் இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. தென் இந்த லெசனில் ஒரு சின்ன பொண்ணு வந்து இந்த ஃபாரஸ்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான புயல் வருது. அந்த புயல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது, இடி மின்னல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து வெளியே பார்த்தீங்கன்னா கிராக் கிராக் சவுண்ட் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டரான சருன்ற அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறா, என்னமா அந்த மாதிரி சவுண்டு வருது அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, அது மரம் விழுற சவுண்டுன்ற மாதிரி. ஸோ சருளி வந்து இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறான். ஸோ மறுநாள் காலில் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய பெரிய மரம்லாம் வந்து கீழே விழுந்திருக்கு. அதை பார்த்து சருளி மட்டும் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். ஸோ அந்த டைமில் அங்கே இருக்கிற பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோர்ஜிங், அதாவது ஃபோர்ஜிங்கிறது வந்து ஆடு மாடு தீவனம், ஃபோர்ஜிங் அது சேகரிக்கிறதுக்கும் நெருப்பு ஊட்டுறதுக்காக கட்டைகளை சேகரிக்கிறதுக்காக அந்த வில்லேஜில் இருக்க பீப்புள்ஸ்லாம் காட்டூரில் போகிறாங்க. ஆனால் சருளி மட்டும் ரொம்ப ஷாக்காக நிற்கிறா. அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 13 ஏஜ். முக்கியமான விஷயம், சருளியோட ஏஜ் என்னன்னு கேட்பாங்க, 13 இயர். அதுக்கப்புறம் இவன் யோசிக்கிறத விட்டுட்டு இவனும் அவங்கள மாதிரி போர்டர் தேடுறதுக்காக காட்டூரில் போகிறான், வுட்டு எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஃபாரஸ்ட்டில் போகிறான். ஏன்னா அந்த பிளேஸில் வுட்டுன்றது வந்து அவங்களுக்கு மிக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா அதுதான் அவங்க ஃபியூலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சருளி வந்து காட்டூரில் போய் நிறைய குச்சிங்களை சேகரிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கும்போது இப்போ திவாங் சிங் ஹவுஸ் வழியாக பாஸ் பண்ணுறோம். ஸோ திவாங் சிங் வந்து ரொம்ப வயசானவர், அவர் வீட்டு வெளியே உக்காந்துட்டு இருக்காரு. அப்போ அவரை பார்த்து அந்த பொண்ணு கேட்குறா, இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கட்டை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீ காட்டூரில் போயிட்டு வரியா அப்படின்ற மாதிரி கேட்டு கொஞ்சம் கட்டையை வந்து அவங்க வீட்டு முன்னாடி வைக்கிறாரு. இந்த திவாங் சிங் யார் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜோட ஹெட்மேன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறையாட்டி கேட்டிருக்காங்க. அந்த டைமில் சருளி நிறைய மரம்லாம் விழுந்திருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்கிறான். இதை கிட்ட திவாங் சிங்னா சொல்கிறது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏற்கனவே தெரியும், இதெல்லாம் வந்து ரெசின் டேப்பர்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக மரங்களை ஓட்டை போட்டு எல்லாம் உருங்கி எடுத்துட்டாங்க. ஸோ அந்த மரத்தில் என்ன இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி புயலுக்குலாம் தாங்காமல் அந்த மரம்லாம் விழுந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சருளி கேட்குறா, இது எப்படி நம்ம நிறுத்துறது அப்படின்ட்டு. அப்போ திவாங் சிங் சொல்கிறது, அதெல்லாம் நம்ம எப்படி நிறுத்த முடியும், கான்ட்ராக்டர்லாம் ரொம்ப ரிச் பீப்புள், அவங்களுக்குலாம் ரொம்ப பவர்ஃபுல் இருக்குது, அவங்க வந்து பணத்துக்காக என்ன வேணால் செய்வாங்க அப்படின்னு இவரும் வருத்தப்பட்டு சொல்கிறாரு. இந்த டைமில் நமக்கு ரெண்டு மூணு விஷயம் இம்பார்ட்டன்ட். ஒன்று, திவாங் சிங் யார் கேட்பாங்க, ஒரு வில்லேஜ் ஹெட்மேன். தென் இந்த ட்ரீலாம் ஏன் விழுந்துன்ற மாதிரி திவாங் சிங் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ரெசின் டேப்பர்ஸ்னால தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சருளியோட ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது திவாங் சிங்கோட வீட்டை வந்து சருளி பார்க்குறான். இப்போ பார்த்தீங்கன்னா திவாங் சிங் வந்து ஓக் டியோடர் அந்த மாதிரி ஷூட்ஸ்லாம் வந்து நட்டுக்கிட்டு இருக்காரு. ஓக் டியோடர் அப்படின்றது வந்து நேட்டிவ் ட்ரீஸ் ஆஃப் ஹில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹில்ஸில் தான் இதெல்லாம் வளரும், இது இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரீ, இது வந்து புயல்னாலலாம் விழுந்துடாது. இந்த மாதிரி ட்ரீஸ் தான் வந்து அந்த மலைகள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு இந்த ரெசின்க்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ட்ரீலாம் அனுப்பிச்சுட்டு அவங்களுக்கு ரெசின் கொடுக்குற ரப்பர் ட்ரீலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பைன் ட்ரீஸ் எதுக்கு வளர்த்தாங்கன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா டேப்பு ஃபார் ரெசின், அதாவது ரெசின் எடுக்கிறதுக்காக தான் பைன் ட்ரீஸை வளர்த்தாங்கன்ற மாதிரி திவாங் சிங்கும் சொல்லியிருக்காரு. இந்த ஓக் ட்ரீஸ்லாம் மழை கொண்டு வரும் அப்படின்றத மறந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு வெறும் இந்த ரெசின் கொடுக்குற பைன் ட்ரீஸை மட்டும் வச்சாங்க அந்த மாதிரி சொல்கிறாரு. இந்த பைன் ட்ரீஸ் தான் இந்த லேண்டே வந்து வறட்சி ஆகிடுச்சு, வறண்ட பூமி ஆகிடுச்சுன்ற மாதிரி வருத்தப்பட்டு சொல்கிறாரு. ஸோ அந்த டைம் ஹாலிடே டைம்னால சருளி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக காட்டூரில் போகிறான். அந்த டைமில் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ் சில்ட்ரன்ஸ்லாம் கூட தன்னோட ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறதுக்காக காட்டூரில் போகிறாங்க. ஸோ அந்த டைமில் எல்லாம் பசங்களும் கண்ணாம்பூச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. முக்கியமான க்வெஸ்சன் இது, காட்டிலே சில்ட்ரன்ஸ்லாம் வந்து என்ன விளையாட்டு விளையாண்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஐடென்டிக், அதாவது கண்ணாம்பூச்சின்றது ஐடென்டிக், அதுதான் விளையாண்டாங்க. ஸோ அந்த டைமில் ஜமான் கூப்பிட்றாரு. ஜமான்றது வந்து சருளியோட ஃப்ரெண்டு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா
சரதி வந்து ஒரு கல் மேல உட்காந்துக்கிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கா. முக்கியமான இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன் தான். ஜமான் கூப்பிடும் போது சருள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு கேட்பாங்க. அவன் வந்து ஒரு ராக் மேல உட்காந்துக்கிட்டு இருந்தா. ஸோ அப்ப ஜமான் வந்து கேட்கறா, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ற மாதிரி. இல்ல இந்த மரம்லாம் விழுவதில்லை, இதை பத்தி நான் வருத்தப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சருளி சொல்றான். ஸோ அதுக்கு என்ன பண்றது, கான்ட்ராக்டர் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்றாங்க, காசு கொடுக்கறதுனால அவங்க அலோவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஜமான் சொல்றான். அப்போ வந்து சருள் வந்து கொஞ்சம் ஆவேசப்பட்டு, இல்லை நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயன் ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய விரிசல் இருக்கும். அந்த விரிசல் பக்கத்துல ஒரு கோனிக்கல் டின் வந்து கட்டி வச்சிருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஷஸ் மூலயமா அந்த ரெசில் வந்து அந்த கோனிக்கல் டின் கப்புல விழுறதுக்காக வச்சிருக்காங்க. ஸோ அந்த கோனிக்கல் டின்னை புடிங்கி எறிஞ்சிட்டு நம்மளால இந்த மாதிரி செய்ய முடியும் அந்த மாதிரி உற்சாகமா பேசுறா. அப்ப ஜமன் இதை பார்த்துட்டு அவனும் உற்சாகமாயிட்டு அந்த கேஷஸ வந்து ட்ரை வச்சு மூடுறான். அப்புறம் சருள் வந்து கத்துறா, வாங்க நம்ம காட்டை நம்ம தான் காப்பாற்றணுன்ற மாதிரி கத்துறான். ஸோ அங்கே விளையாண்டுட்டு இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சருளுக்கும் ஜமானுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு வாரம் ஆச்சு. ஸோ ஒன் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வராங்க. அப்போ வந்து சருளோட ஹார்ட் வந்து பரபரன்னு அப்படியே பயத்தில் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல தட்டட் கொடுத்துருக்கேன். தட்டட்னா பீட் லவுட்லி, அதாவது படப்படன்னு ஒரு ஹார்ட் பீட் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த 4 பேரும் இந்த மரத்துல அந்த கோனிக்கல் கேப் இல்லாததுனால ரொம்ப கோவம் அடைஞ்சிருக்காங்க. யார் இந்த மாதிரி வேலை செஞ்சுது அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அந்த டைம்ல வந்து சில்ட்ரன்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து அவங்கள பார்த்து கேட்கறாங்க, இந்த மாதிரி யார் செஞ்சுது அப்படின்னு கேட்கறாங்க. அந்த டைம்ல சில்ட்ரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூஞ்சி இன்னொருத்தர் பாத்துக்கிறாங்க. இந்த லாங் சீன் ஒருத்தர் வந்து ஒரு சில்ட்ரனை பார்த்து கேட்கறான், உனக்கு யாரா தெரியுமா அப்படின்ற மாதிரி. அவங்க எல்லாரும் ஒரு அப்படியே அமைதியா இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சருளி ஜம்ப் டவுன் ஃப்ரம் த கஃபல் ட்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது சருளி வந்து கஃபல் ட்ரீன்னு ஒரு ட்ரீ மேல இருந்தா அதுல இருந்து கீழே எகிரி குதிச்சு நான் தான் செஞ்சுன்ற மாதிரி கம்பீரமா சொல்றாரு. அப்ப லால் சிங் என்ன பண்றாருன்னா ரொம்ப கோபமா இருக்காரு, நீ தான் செஞ்சான்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. எக்ஸ்ப்ளோர்ட் அப்படின்றனா பர்ஸ்ட் வித் சடன் நாய்ஸ், நீ எப்படி செய்வ அப்படின்ற மாதிரி கோபமா கேக்குறாரு. ஸோ லால் சிங் அப்படியே கட்டிக்கிட்டு, இன்னொரு ஆட்டி நாங்க கட்ட போறோம், இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப வந்து லால் சிங் வந்து ஒரு டூல் எடுக்கிறாங்க. அந்த டூல் என்ன செசல் லைக் டூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டூல் பேர் என்னன்னு கேட்பாங்க, செசல். ஓகேவா, ஜமானும் இந்த பசங்களாம் சேர்ந்து அந்த கேஷஸை வந்து சேர் வச்சு அடைச்சாங்க பார்த்தீங்களா, அதை வந்து இந்த டூல் வச்சு அதெல்லாம் கிழிக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து கருளி கோபமாயிட்டு கத்துறா, நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி. அந்த டைம்ல இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சருளி கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களும் கத்துறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சருளி வந்து ராதா ரன் ரன் போய் நம்ம வில்லேஜில் இருக்கிறவங்கலாம் கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்த இடத்துல ஒரு க்வெஸ்சன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சருளி வந்து யார் பேரை சொல்லி வில்லேஜில் இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. யார் பார்த்தீங்கன்னா ராதா. ஸோ அந்த டைமில் ராதா ஓடும் போது ஒரு டாலர் மேன் வந்து ஒரு கேட்ச் பிடிச்சிட்டு அப்படி கையில் வச்சுக்கிறான், அவளை போக விட மாட்டான். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் வருது. அந்த ஜீப்லேருந்து ஒரு வாய்ஸ் வருது, இங்கே என்ன நடக்குது அந்த மாதிரி. அந்த ஜீப்பை பார்த்தீங்கன்னா டிஎஃப்ஓன் போட்டிருக்கு. டிஎஃப்ஓன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து லால் சிங் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான், இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி இதில் இருக்கிற கேன்லாம் வந்து புடுங்கி போட்டா அப்படின்ற மாதிரி. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸர் விசாரிக்கிறாரு. அப்போ அந்த டைமில் வந்து இவ தான் கேங் லீடர்னு சொல்லிட்டு லால் சிங் வந்து சருளியை கை காமிக்கிறாரு. ஸோ அப்போ சருள் சொல்கிறான், இல்லை நாங்கள் ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிறதுக்காக தான் செய்கிறோம், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ரூமில் கீழே விழுந்த மரத்தை எல்லாத்தையும் காமிக்கிறார். ஸோ அதை பார்த்து டிஎஃப்ஓ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி இங்கே இருக்கிற மரம்லாம் விழுந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள் இந்த காட்டில் மரமே இல்லாமல் போயிடும் சொல்லிட்டு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறான். ஸோ இங்கே இம்பேஷன் கொடுத்துருக்கேன். இம்பேஷனாக டீப்லி ஃபீல்ட், கிரீஃபுல்லினா ஹாப்பிலி. ஃபைனலாக டிஎஃப் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே என்னோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டை காப்பாற்றுறதான், அதனால வந்து ஓகே நான் வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன். அந்த மாதிரி திங்க் பண்ணி லால் சிங் கிட்ட உங்கள் கான்ட்ராக்டர் வந்து என்கிட்ட பேச சொல்லுங்கள் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ இதை கேட்டு பசங்களாம் அப்படியே குஷி ஆயிடுறாங்க. ஒரு மாதம் போச்சு. ஒரு மாதம் போனோடனே ஸோ அந்த கான்ட்ராக்டரும் வரதில்லை. அப்போ வந்து மான்சூன் ஸ்டார்ட் ஆகிற டைம் ஆகிடுச்சு. ஒரு ஈவினிங் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா முக்கியமானது, சருளியை வந்து திவான் சிங் வந்து கூப்பிட்றாரு. எந்த டைமில் கூப்பிட்றாருன்னு கேட்பாங்க, அது ஈவினிங் டைம். அதான் இங்கே நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். எதுக்கு கூப்பிட்றாரு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிளான்ட்டை வந்து நடலாம். அந்த பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியோடர், அதாவது ஹில்ஸில் இருக்க வேண்டிய மரம் தான் டியோடர். அதை நடுறதுக்காக திவான் சிங் கூப்பிட்றாரு. ஸோ சருளியும் திவான் சிங்கும் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஜீப் வருது, அது டிஎஃப்ஓ சார் தான் அப்படின்ற மாதிரி திவான் சிங் சொல்கிறாரு. ஸோ ஆஃபீஸர் கீழே இறங்கி அந்த பொண்ணு தோளை தட்டி கீப் இட் அப் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படி இந்த ஸ்டோரி முடிக்கிறாங்க. ஸோ நான் இந்த ஸ்டோரி சொல்லும் போதே என்னென்ன க்வெஸ்சன்லாம் எப்படிலாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கையோட சொல்லியிருக்கேன். ஸோ அந்தமாரி இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுங்க.
டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இதுல வந்து ஒரு பாட்டு தான் விஷன் ஃபார் த நேஷன், அதாவது நம்ம தேசம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது, அதான் விஷன் ஃபார் த நேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக்ல இந்த லெசனை கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃபைவ் லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்தியா ஹேஸ் டு திங்க் ஆஸ் எ நேஷன் ஆஃப் எ பில்லியன் பீப்பிள், லெட் த யங் மைண்ட்ஸ் பிளாசம் ஃபுல் ஆஃப் தாட்ஸ், த தாட்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியான்றது வந்து 100 கோடி மக்கள்ல இருக்கும், அதாவது அந்த மக்கள் எப்படி திங்க் பண்றாங்களோ அதே மாதிரி அந்த நாடும் முன்னேற்ற பாதையில போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களுடைய எண்ணங்கள் தான் செயல் வடிவமா உருவாகும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து பல தாட்ஸோட இருக்கணும், அப்பதான் வந்து நம்ம செழுமையா வந்து தாட்ஸ வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொதுவா இந்த நாட்டு மக்கள் எப்படின்னா ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா தன்னோட பங்கை வந்து செயல்படுத்திட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஜென்ரேஷன்ல ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சிருப்பாங்க, பட் ஆனா அது அவங்களுக்கு யூஸா இருக்காது, ஆனா ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு அது யூஸா இருக்கும். அந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து போய்கிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தான் ஃப்ரீடம் மூமெண்ட் சொல்லலாம். ஃப்ரீடம் வந்து நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் வாங்கி கொடுத்துட்டாலும் நம்ம அதை வந்து சரியான வழியில கொண்டு போறதும் அந்த பலனை அனுபவிக்கிறதும் நம்ம ஜென்ரேஷன் தான் நடக்குது தவிர, அந்த ஜென்ரேஷன்ல நிறைய பேர் இறந்துதான் தியாகம் பண்ணி தான் நமக்கு அது வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு சார்பும் இல்லாம ஒவ்வொரு ஜென்ரேஷனும் அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து கோயிங் ஆன் தான், இது வந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. The first vision பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய விடுதலை பற்றி தான் சொல்கிறாங்க. எந்த ஒரு ஆர்கனைசேஷனோ எந்த ஒரு அமைப்போ எந்த ஒரு சமுதாயமோ எந்த ஒரு தேசியமோ அதுக்கு தொலைநோக்கு பார்வை இல்லைன்னா அது வந்து ஒரு நடுக்கடலில் ஷிப்பு வந்து வழி தெரியாமல் டைரக்ஷன் தெரியாமல் அலையிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் லிங்க் பண்ணி சொல்கிறார். உண்மைதானே, நடுக்கடலில் ஒரு ஷிப்பு இருக்கும்போது அது வந்து எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு தெரிலன்னா அந்த ஷிப்போட கதி என்ன தெரிஞ்ச விஷயம் தானே, ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல, அதுதான் அவர் சொல்றாரு. தென் ஒரு நேஷனோட விஷன் தான் தன்னோட மக்களை வந்து ஒரு சரியான வழியில கொண்டு போகுன்ற மாதிரி சொல்றாங்க. லாஸ்ட் ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா அது வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தான், ஜென்ரேஷனா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுதான் நமக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாங்க. அதாவது மகாத்மா காந்தி அலாங் வித் சம் அதர் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தான் சேர்ந்து நமக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்றாரு. செகண்ட் விஷன் பாத்தீங்கன்னா டெவலப்டு இந்தியா, அதாவது நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்மளை டெவலப்டு இந்தியாவா மாத்தணும். எப்படி? எக்கனாமிக்காவும் சரி, அக்ரிகல்ச்சர் சரி, டெக்னாலஜிக்கலாம் சரி, இந்த மாதிரி விஷயத்துல நம்ம பெரிய டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்றாங்க. ரொம்ப நாளாவே நம்ம டெவலப்பிங் ஸ்டேட்ல இருக்கோம், நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு டெவலப்டு இந்தியா உருவாக்குறதுக்கான முயற்சி நம்ம செய்யணும், அதோட அதுக்கான விஷயத்த நம்மளால முடிஞ்ச பங்கை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் வந்து அப்புறம் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு, இன்னும் 15-20 வருஷத்துக்குள்ள, அதாவது 15-20 இயர்ஸ்ல நம்ம இந்த விஷயத்த அட்டைன் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. ஸோ நமக்கு எப்படிப்பட்ட க்வெஸ்சன் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷன் செகண்ட் விஷனை பற்றி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷன் வந்து அப்துல் கலாம் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரேஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து சேர்ந்து நமக்கு வந்து ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். செகண்ட் விஷன் பார்த்தீங்கன்னா டெவலப்டு இந்தியா, இந்தியா வந்து ஒரு டெவலப்டு இந்தியாவாக உருவாக்கணும், அது எக்கனாமிக் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிக்கல் எதாக இருந்தாலும் சரி அப்படின்றாங்க. அதுதான் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. எத்தனை விஷயத்துல அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா 15-20 இயர்ஸ். டெவலப்டு ஸ்டேட்டஸ், அதாவது டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்டு ஸ்டேட்டஸ் தான் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பேரை கொடுத்துருக்காங்க. ஒரு டெவலப்டு கண்ட்ரில எப்படிப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ஒரு பெரிய பொருளாதாரமா இருக்கணும். உதாரணத்துக்கு அமெரிக்கா, அந்த கண்ட்ரிமேன் அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடாது, அதுக்கு மேலதான் இருக்கணும். அதாவது ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கணும், அவங்க எஜுகேஷனும் சரி ஹெல்த்தும் சரி ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும், அதாவது கல்வி தரமும் சரி சுகாதாரமும் சரி அது ஹை ஸ்டாண்டர்டா இருக்கணும். நேஷனல் செக்யூரிட்டி வந்து ரீசனபிளி அஷூர்டு, அதாவது தேசிய பாதுகாப்பு ஒரு ஸ்திரத்தன்மையோட இருக்கணும். அண்ட் கோர் காம்பிடன்ஸ் இன் சர்டன் ஏரியாஸ் கெட் என்ஹான்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆயில், அதாவது நம்மளோட குவாலிட்டி ஆஃப் கூட்ஸ்ல வந்து ஹையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு காமனான லிங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் ஸ்ட்ரென்த், அதாவது டெக்னாலஜிக்கல நம்ம வந்து சரியான ஒரு திறமான ஒரு நாடு ஆகிட்டோம்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம சீக்கிரமா அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. பில்ட் அரௌண்ட் அவர் ஸ்ட்ரென்த், அதாவது நம்ம எப்படி பில்ட் பண்ணிக்கணும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரென்த் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை சுத்தி நம்ம பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பில்ட் அரௌண்ட் அவர் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரென்த் இன்க்ளூடிங் வேஸ் போல் ஆஃப் டேலண்டட் சயின்டிஸ்ட் அண்ட் டெக்னாலஜிஸ்ட், நமக்கு வந்து மிகப்பெரிய அறிவாளிகளான சயின்டிஸ்டும் டெக்னாலஜிஸ்டும் இருக்காங்களா, அவங்கள பயன்படுத்தி நமக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை நம்ம உருவாக்கிட்டு நம்ம கட்டத்தை நோக்கி நம்ம போகணும். நம்ம கட்டம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம டெவலப்டு ஸ்டேட்டஸ் ஆகணும், அதை நோக்கி நம்ம பயணத்தை தொடரணும். அதாவது மேன் பவர், மேன் பவர்ன்றது இந்தியா வந்து வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி. இப்போ நம்ம மேன் பவரை பயன்படுத்தி எதை வந்து பயன்படுத்தி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் செக்டர், சர்வீஸ் செக்டர் அண்ட் இன்ஜினியரிங் கூட்ஸ் செக்டர்,
அதாவது ஹெல்த் செக்டர்லயும் சரி, சர்வீஸ் செக்டர்லயும் சரி, இன்ஜினியரிங் குட் செக்டர், இதுல வந்து மேன் பவர் பயன்படுத்தி நம்ம வந்து நம்ம கோல் அச்சீவ் பண்றதுக்கான பயணத்தை சரியான வழியில கொண்டு போகணும். அதே மாதிரி நம்ம முக்கியமான கீ ஏரியாஸ்ல போக்கஸ் பண்ணணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், ஃபுட் ப்ராசஸிங், மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆல்சோ தி எமர்ஜிங் நெக் ஏரியாஸ் லைக் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பயோடெக்னாலஜிஸ் அண்ட் சோ ஆன். முக்கியமா அக்ரிகல்ச்சர் சொல்லியிருக்காங்க, ஃபுட் ப்ராசஸிங் சொல்லிருக்காங்க. உண்மைதான், அக்ரிகல்ச்சர்ல வந்து நம்ம நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நியூஸ் பேப்பர் பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஃபுட் ப்ராசஸிங்ன்றது வந்து இந்தியா வந்து நிறைய விஷயத்துல வந்து ஃபுட் ப்ராசஸிங் லேகிங்கா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட்ஸ் பண்றோம், அதாவது பெரிஷபிள்ஸ் சொல்லுவாங்க, கெட்டு போற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம பாதுகாப்பா ஃபுட் ப்ராசஸ் பண்ணாம இருக்கிறதுனால நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து பாலாவதா ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. எதனால இது சொல்றேன்னா, வேர்ல்டுல வந்து கிட்டத்தட்ட 50% வெஜிடபிள்ஸ் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அதோட ஃபுட் ப்ராசஸிங் பண்ணாதனால, பாதுகாப்பா வைக்காதனால கெட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பியாண்ட் 2020, அதாவது அப்துல் கலாம் என்ன சொல்றேன்னா 15-20 இயர்ஸ்ல நம்ம இந்த விஷயத்த அட்டைன் பண்ணின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் அதுதான் வந்து பியாண்ட் 2020, அந்த 10-20 இயர்ஸ் மென்ஷன் பண்ணது தான் 2020. இதுக்கப்புறம் நம்மளோட வேலை என்னன்ற மாதிரி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து 2020 நம்ம சொன்ன மாதிரி டெவலப் ஆகிட்டோம்னு வைங்களேன், அதோட நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும் கேட்டால் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு என்லெஸ் ப்ராசஸ், இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ன்றது ஒன்று இல்லை. நம்ம பீப்புள்ஸ் ஆஃப் மைண்ட்லாம் பயங்கரமான விஷன்ஸ், அதாவது தொலைநோக்கு பார்வையோட வந்துட்டு அதுக்கு சரியான வழியில உழைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள்ஸை வச்சு அதோட டேட்டாஸை வச்சுலாம் வந்து நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம், டெவலப் ஆகிட்டோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நம்ம ஆக்கப்பூர்வமாக நம்ம சுற்றி இருக்கிற மக்களையும் நம்மளோட கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸும் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து டெவலப் ஆகிட்டோம் தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அது வரையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கூடாது. செவரல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்னா நிறைய புது புது டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும். அது மூலமா என்விரான்மெண்ட்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்றது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்படி உதவுறதுன்ற மாதிரி விஷயங்களை பயன்படுத்தணும். நம்ம அடிக்கடிக்கு ஒரு விஷயம் கேட்கறாங்க, ஏன் இந்தியா வந்து 1000 வருஷமா வந்து தன்னோட டெரிட்டோரியை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்க விரும்பல, அதாவது ஏன் வந்து டாமினேட்டிங் ரோலை வந்து எடுத்துக்கல, அதாவது எல்லாத்தையும் தலைமை தாங்கிற பொறுப்படுத்துகிற மாதிரி கேட்கறாங்க. இதுக்கு மெனி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பல விதமா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியனோட சைக்காலஜிக்கல் பிரச்சனை இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி நமக்கு நிறைய சகிப்புத்தன்மை இருக்கும், அதாவது கிரேட் டாலரன்ஸ், லெஸ் டிசிப்ளின், நமக்கு சரியான ஒரு ஒழுக்கம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. த லேக் ஆஃப் எ சென்ஸ் ஆஃப் ரிட்டலைசேஷன், நமக்கு மறுபடியும் பழி வாங்குற உணர்ச்சிகள் இல்லை அப்படின்றாங்க. மோர் பிளெக்சிபிலிட்டி இன் அக்செப்டிங் அவுட் சைடர்ஸ், அதாவது நம்ம எல்லாரையும் வரவேற்கிறோம், எல்லாரையும் அன்பா வரவேற்கிறத அவன் தப்பா சொல்றான் பாருங்க. கிரேட் அட்ஹரன்ஸ் டு இன்ஹெரிட்டிங், அதாவது நம்ம குடும்ப ஜென்ரேஷன்ல ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் அது ஒரு காரணமா சொல்றாங்க. அண்ட் எம்பசிஸ் ஆன் பர்சனல் சேஃப்டி ஓவர் அட்வென்ச்சர், அதாவது நம்மள முதல்ல நம்ம பாதுகாப்பணும், அட்வென்ச்சர் பெரிய பெரிய படையெடுப்புகளோட நம்மளை நம்ம முதல்ல பாதுகாத்துக்கிட்டு ஒரு விஷயங்கள்ல சொல்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பல பேர்பட்டவங்களால சொல்லப்படுது. ஸோ இதனால என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களால நம்மளோட அபிலிட்டி, நம்மளோட திறமை வந்து பாதிக்கப்படும். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, விஷன், அதாவது விஷன் 2020 டெவலப் ஸ்டேட் ஆக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ற பாதையில தடையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காம நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அதாவது என்னன்னா, செகண்ட் விஷன் வந்து நம்ம டெவலப் ஸ்டேட்டஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் விஷன் வந்து எப்போ நமக்கு சீடெட் பண்ணாங்கன்னா 1857, அது மூலமா நம்ம பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிது. ஆனால் செகண்ட் விஷன் மூலமா நம்ம ஃபுல்லி டெவலப் நேஷன் ஆகணும். அதுக்கான முயற்சிகளால் நம்மளால முடிஞ்சு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்கும் இது மூலமா தெரிவிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால முடிஞ்ச விஷயத்தை இந்த தேசத்துக்கு ஏதோ ஒரு வழியில செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். உங்க கடமை என்னதான் பார்க்கணும் தவிர, தேசம் நமக்கு என்ன செஞ்சுது அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணக்கூடாது, அதை பத்தி என்ன கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க, We had written this chapter before the nuclear test on 11 May 1919. அதாவது நம்ம 11 May 1998ல ஒரு ஆபரேஷன் பண்ணோம், அதுக்கு அந்த ஆபரேஷன் பேர் வந்து ஆபரேஷன் சக்தி. இது மூலமா நம்ம வேர்ல்டுக்கே வந்து இந்தியா வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டட் அப்படின்றது வந்து தெரியப்படுத்தணும். இது வந்து ரெண்டாவது முறையா வந்து இந்த டெஸ்ட் பண்ணும். இதுக்கு முன்னாடி வந்து இந்திரா காந்தி அம்மா பீரியட்ல வந்து 1974ல பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் வந்து ஆபரேஷன் ஸ்மைலிங் புத்தா. எதுக்கு இந்த இடத்துல இந்த லைனை இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்றேன்னா, இது
மூலயமா இந்தியா வந்து பல விமர்சனங்களை வந்து ஃபேஸ் பண்ணிச்சு. அது இந்தியா உள்ளேயும் சரி, இந்தியாவுக்கு வெளியும் சரி. அதாவது மீடியா பர்சன்ஸை சொல்கிறேன், அதர் ஸ்காலர்ஸை சொல்கிறேன், இவங்க எல்லாரும் வந்து இந்தியா வந்து பல விதமாக சித்தரித்து பேசுனாங்க. இதில் ஒரு வருத்தத்தோட என்ன தெரிவிக்கிறார் பார்த்தீங்கன்னா, பல பவர்ஃபுல் பர்சன்ஸ் பொசிஷனில் இருக்கிறவங்க, அதாவது 50+ பிராக்கெட் சொல்லுவாங்க, அதாவது முக்கியமான பெரும் புள்ளிகள்ல அந்த மாதிரி ஒரு இந்தியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளிகள் இருந்தாங்க, பர்சன்ஸ் இருந்தாங்க. அந்த பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாமல் ரொம்ப பயந்துட்டாங்க. அந்த நாடுகளுக்கு வந்து உதவி புரிஞ்சாங்க, அதாவது இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க. இது வந்து ஒரு சரியான செயல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆகி 50 வருஷம் ஆகியும் இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்குமேனு சொல்லிட்டு இதை நினச்சி வருத்தப்படுறாரு. இது மூலயமா இந்தியாவை தனியாக இருக்க நினைக்கிறதோ இல்லை பயப்படுறதோ அந்த மாதிரி விஷயத்தை பற்றி நான் பேசலை. நம்ம வந்து டெவலப்டு கண்ட்ரி ஆகிறது யாராலையும் தடுக்க முடியாதுன்ற விஷயத்த மட்டும்தான் நான் வந்து உறுதியாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நம்ம பண்ண நியூக்ளியர் டெஸ்ட் மூலயமா தேசிய பாதுகாப்பு இன்னும் பலமாச்சு. ஆனால் இது மூலயமா சில டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து இந்தியா மேலே பொருளாதார தடைகளை விதிச்சுது. ஆனால் பின்னாடி வந்த காலத்தில் அந்த நாடுகளே இந்தியாவோட ஒருங்கிணைச்சு செயல்படணும்னு முடிவு பண்ணிச்சு. அதாவது குளோபல் வில்லேஜ், குளோபல் ஃபினான்ஸ் சிஸ்டம் மூலயமா வந்து உலகம் வந்து தனித்தனியாலாம் இல்லை, அது ஒரு குளோபல் வில்லேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து உலகத்தில் இருக்கும் எல்லாருக்கும் பொருந்தும் அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயத்தை கொண்டு வந்துட்டு அவங்களோட முன்னாடி இருந்த பாலிசியை அடியோட எடுத்துட்டு இந்தியாவோட நெருக்கமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, இன்னும் ஆசைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக இது விஷயத்தை சொல்கிறாங்க, சாஃப்ட்வேரை பற்றி சொல்கிறாங்க. அதாவது இந்த நியூக்ளியர் டெஸ்ட் மூலயமா வந்து நம்ம உலக நாடுகளை வந்து அதிருப்திப்படுத்தலை, நாளைக்கு இந்தியா வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டில் வந்து ஒரு சைசபிள் ஷேரை வந்து குளோபல் மார்க்கெட் வந்து எடுத்துக்கிட்டால் கூட, அது தேர்டோ ஃபோர்த்தோ ஃபிஃப்த்தோ அந்த மாதிரி ஆகிட்டால் கூட, நம்ம வேறு விதமான ரியாக்ஷனை வந்து வேறு நாட்டுங்க மூலயமா நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு நாடு வந்து ஒரு சில விஷயத்தில் டெவலப் ஆகும்போது பல நாடுகள் வந்து அந்த டெவலப்மெண்ட்டை தடுக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி செய்யணுமோ அந்தந்த முயற்சி செய்வாங்கன்றத மறைமுகமாக சொல்கிறாரு. சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, அது ரைஸாக இருக்கட்டும், வீட்டாக இருக்கும், ஆக்ரோ ப்ராடக்டாக இருக்கும், எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்ம டாப் 4-5 இருந்தோம்னா நம்ம வேறு விதமான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவோம். அதாவது இவர் மறைமுகமாக என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நாடாக இருந்தாலும் இன்னொரு நாட்டை வந்து வளர்விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன வேணால் செய்வாங்க அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. சரி, இந்த ரைஸோ வீட்டோ ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் இதில் வந்து எப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபைட்டோசென்டரி ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து குளோபல் வார்மிங். இப்போ உதாரணத்துக்கு ரீசெண்டாக WTOல ஒரு ஆர்குமெண்ட் போச்சு, இந்தியா தான் வந்து இந்தியாவும் சைனா தான் உலகத்திலே வந்து அதிகமாக வந்து மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் மூலயமாவா, ரைஸ் வந்து ராட் பண்ணுறதுனால நம்ம அதிகமாக மீத்தேனை வந்து உருவாக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறோம். இந்த மாதிரியும் ஒரு விதமான குளோபல் வார்மிங்னால இது பிரச்சனையாக இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த சைட்டோசானிட்டரி ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது கலர் கோஆர்டினேஷன் சொல்லுவாங்களே, கலர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கலர்ஸ் கொடுக்கறனால இது பயங்கர ரெட்டாக இருக்குது, இது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, இது பயங்கர ஆரஞ்சாக இருக்குது, இது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி விஷயத்துலையும் நமக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த WTO அதாவது இங்கே கேட் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப் தான் இன்னைக்கு வந்து WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஆகிடுச்சு. இந்த இதில் இன்னும் நம்ம வந்து ஒரு சில விஷயத்தில் சைன் பண்ணாமல் இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எதிராக பல விஷயங்கள் இருக்கு. அதாவது லிமிட் பண்ணுறது, நம்மளோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் லிமிட் பண்ணுறதுலாம் ஒரு சில விஷயங்கள், நம்ம சப்சிடி கொடுக்கறதுலாம் இதுக்கு வந்து நமக்கு அகேன்ஸ்டாக இருக்கு இந்தமாரி ஒரு வேர்ல்டு ஆர்கனைசேஷனில். ஸோ அதனால நம்ம இந்தியா வந்து இதில் இன்னும் சைன் பண்ணாமல் இருக்கு. இந்த லாஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு கோட் கூட சொல்லாது, அதாவது யார் வந்து உயர்ந்த லட்சியம் வச்சிருக்காங்க தனியா வந்து நடக்க கத்துக்கணும், அதான் இதோட மீனிங். இது வந்து நிறைய ஒரு ஆம்பிஷியஸ் பர்சன்ஸ்க்கெல்லாம் பொருந்தும். இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாலும் சரி, ஜப்பான்லயும் சரி, எக்கனாமிக்கும் சோசியலும் பல பிரச்சனைகள் இருக்கு. அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்க வழியில தான் வந்து இதை ஃபேஸ் பண்றாங்க. அதில் வந்து சில பேர் ஜெயிக்கலாம், சில இதில் தோல்வி அடையலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்தியா வந்து டெவலப்டு கண்ட்ரியாக வந்து ஆகுன்றது வந்து நாம் நம்புவோம், எல்லா பீப்புளும் அவங்களால முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷனை செய்யுங்க அந்த மாதிரி சொல்கிறாரு. இதில் ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஃபிகல்ட் ஹைரரிக்கல் ஸ்ட்ரக்சர் இந்த இந்தியன் சிஸ்டம். அதாவது இந்தியன் சிஸ்டத்தில் பல தடைகள், அதாவது ஹைரரிக்கல் ஆர்டர்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி, அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, பப்ளிக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செக்டரில் இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நம்ம மேலே வரதில் நம்ம உறுதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். கடைசியாக என்னோட முடிக்கிறோன்னா,
நம்ம நம்புவோம், நம்மளோட செகண்ட் விஷனை கண்டிப்பா வந்து ரியலைஸ் பண்ணுவோம்ட்டு இந்த மாதிரி சொல்றாரு. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லெசனை நம்ம வந்து ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் எல்லாம் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு பாத்துருக்கோம். சோ இதுல இருந்து நமக்கு க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த லெசனை படிக்கும் போது அந்த ஹைலைட் ஆன இடத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.